அன்பான தேவதை தொலைக்காட்சிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? அவையறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 712 குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, சென்ற குறளில் எப்படி மூகையான சொற்களை தேர்ந்தெடுத்து அவையினருடைய தன்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் பேச வேண்டும் சொல்கிறார். அதே மாதிரி அவையில் நாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அரசனுடைய வேலை அமைச்சருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, அல்லது ஒரு இலக்கிய மன்ற நிகழ்ச்சியில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. உனக்கு வழங்கப்பட்ட நேரம் 5 நிமிடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யணும்? கருத்துக்களையெல்லாம் தொகுத்து சுருக்கி 5 நிமிடத்துக்குள்ளே சிறந்த சொற்களால் தேர்ந்தெடுத்து முக்கியமான குறிப்பான கருத்துக்களை மட்டும் சொல்லணும். அரை மணி நேரம் என்றால் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். 1 மணி நேரம் என்றால் இன்னும் விரிவாக மெதுவாக ஒவ்வொரு கருத்தாக விளக்கி சொல்லலாம். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்கு தகுந்த மாதிரி, காலத்திற்கு தகுந்த மாதிரி பேசி முடிக்க வேண்டும். 5 நிமிட பேச்சுக்கு நீ வருகிற பொழுது 1 மணி நேரத்திற்கான குறிப்பை வைத்துக் கொண்டு பேசினால் சிறப்பாக இருக்குமா? 1 மணி நேரத்திற்கு பேச வேண்டிய காலத்தில் வெறும் 5 நிமிடத்திற்குரிய குறிப்பை வைத்துக் கொண்டு பேச முடியுமா? இல்லை. எவ்வளவு காலம் உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலத்துக்குள் உன் கருத்துக்களை முழுமையாக கேட்பவரிடத்திலே, அவையினரிடத்திலே அவருடைய மனம் கொள்ளுமாறு நீ சிறப்பாக பேச வேண்டும். அதாங்க சொற்களை எப்படி கையாளுவது, அந்த சொற்களை வைத்து கருத்துக்களை எவ்வாறு சொல்வது, பிறர் மனம் கொள்ளுமாறு குறிப்பிட்ட காலத்திற்குள் எவ்வாறு அதை சொல்லி முடிப்பது என்பதை பற்றியெல்லாம் வள்ளுவர் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னால் உங்களுடைய பேச்சாற்றலை அவர்கள் அளவிடுகிறார்கள். அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்வி கேட்டு அதை ஒரு நிமிடமோ 2 நிமிடத்திற்குள்ளோ அந்த கேள்விக்குண்டான விலையை அல்லது கருத்தை நீ தெளிவாக, ஆழமாக, அழுத்தமாக சொல்ல வேண்டும். அன்றைக்கு அரசனுடைய அவையிலே அமைச்சர் எவ்வாறு பேச வேண்டும் என்று சொல்கின்ற அதே இலக்கணம் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த எல்லா துறைகளுக்கும் ஏற்றவாறு எப்படி பேச முடியும் என்பதையும் பொருத்தி பார்க்க வேண்டும். அதான் வள்ளுவருடைய சிறப்பு. முன்னே சொல்லலாம், திருவள்ளுவர் எப்படிப்பட்ட காலத்துக்கு தக நம் திருக்குறள் நமக்கு பயன்பட்டு கொண்டே வருகிறது. இப்போ இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். என்ன பொருள்னா, சொற்களின் நடை தெரிந்து, நடையை ஆராய்ந்து, நடைனா என்னன்னா சொல்லக்கூடிய பான்மை. சில பேர் கடகடகடகடகடன்னு பேசுவான், சில பேர் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவாக பேசுவான், சில பேர் வேகமாக சொல்ல வேண்டிய இடத்துல வேகமாகவும், மென்மையாக சொல்ல வேண்டிய இடத்துல மென்மையாகவும், அழுத்தமாக சொல்ல வேண்டிய இடத்துல அழுத்தமாகவும் சொல்வதால் தான் நடை. ஒரு அன்பை சொல்லுகிற பொழுது மென்மையாக மனம் கொள்ளுமாறு பேச வேண்டும். அன்பான சொல்கிறேன், ஒரு சிரத்தை வெகுளியை வெளிப்படுத்துகிற பொழுது கொஞ்சம் கடுமையான சொற்களால் அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். நடுநிலையாக இருக்கிற பொழுது ரொம்ப மென்மையும் இல்லாமல், ரொம்ப கோபமும் இல்லாமல், சராசரியாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச வேண்டாதான் சொல்லினுடைய நடை. அந்த நடையை வள்ளுவர் சொல்றது பாருங்க, நீ பேசுகிற பேச்சு அவன் என்னையா, அவன் பேசினா, அவன் வாயை திறந்து பேசினா அப்படி இனிமையாக இருக்குதா கேட்கறதுக்கு? அவன் கோபமாக பேசினாலும் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, அவன் மெதுவாக பேசினாலும் நல்லா இருக்குது, அவன் வேகமாக பேசினாலும் நல்லா இருக்குது, அவன் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் கருத்தும் விளக்கக்கூடிய முறையும் அடடா அடடா எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று நல்ல பேச்சாளனை பார்த்து கேட்பவர்கள் புகழ்வார்கள். அதான் வள்ளுவர் சொல்கிறாரு, சொல்வன்மை என்பது மிக மிக முக்கியமானது. சொல்லின் நடை தெரிந்து, சொல்லினுடைய சொல்லை கையாளக்கூடிய விதம் அதுதான் நடை. அதை அறிந்து, அதை ஆராய்ந்து அறிந்து, நன்மையவர், அதாவது நன்மையவர்னா நல்லோர், நல்லவர்களே நன்மையவர்ன்றார். யாரு நல்லவர்கள் பேசுகிற பொழுது சொற்களினுடைய
நடையை எறிந்து, அதாவது என்ன விதமாக சொல்ல வேண்டும் என்று சொற்களை கோத்து சொல்கிறார்களோ அதான் நடை. அத்தகைய நல்லோர் சொற்களின் தன்மையறிந்து நடையறிந்து சொல்லக்கூடிய நல்லோர், ஆராய்ந்து சொல்லக்கூடிய நல்லோர், நன்மையவர் நல்லோர் இடை தெரிந்து, இடைனா அவையிலே ஒன்று சொல்லக்கூடிய காலத்தை அறிந்து, 5 நிமிடத்தில் அந்த அவையை கலைய வேண்டும், அதுக்குள்ள உட்கார்த்து சொல்லிடணும், அவன் உட்கார்றது நேரம் இல்லை. அப்போ அந்த 5 நிமிடத்திற்குள்ள அவருடைய மனதில் நன்கு பதியுமாறு நீ சொல்ல வேண்டிய கருத்தை விளக்கமாக சொல்லிட வேண்டும். அப்போ சொற்களை தேர்ந்தெடுத்து சரியாக குறைந்த சொற்களிலேயே அந்த பொருள் விளங்கி விடுமாறு சொல்ல வேண்டும். இப்போ திருக்குறள் எப்படிங்க, 1¾ அடிக்குள்ளேயே முதல் அடியில் 4 சீர், 2வது அடியில் 3 சீர், மொத்தம் 7 சீர், 1¾ அடி. இந்த 1¼ அடிக்குள்ள உலக செய்திகளை எல்லாம், உலக அறிவை எல்லாம் திரட்டி கொடுத்து விடுகிறாரே வள்ளுவர். திருக்குறளே அதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. எப்படிங்க, சொல்லின் நடை தெரிந்து சொல்லுக, இடை தெரிந்து நன்குணர்ந்து. இடை தெரிந்து, இடைன்னா இந்த இடத்துல சொல்லக்கூடிய காலம், நீ பேசக்கூடிய காலம், அது எவ்வளவு காலம், 5 நிமிடமா 10 நிமிடமா 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா என்ற அந்த கால எல்லைக்குள்ளே உன் கருத்துக்களை ஒன்று விடாமல் சுருக்கி சொல்லிவிட வேண்டும். அந்த சொற்களை தேர்ந்தெடுத்து, செம்மையான சொல், இலக்கண சொல், குறிப்பு சொல், இவைகளையெல்லாம் கொண்டு நீ தக்க காலத்திற்குள் அந்த சொல்லை ஆராய்ந்து, சொல்லினுடைய தன்மையை ஆராய்ந்து நீ சொல்ல வேண்டும். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர், நன்மையவர்னால் நல்லோர், நல்லவர்கள் தக்க காலத்தை அறிந்து சொல்லை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து அந்த காலத்திற்குள்ளே தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை முழுமையாக சொல்லிவிடுவார்கள். இதுதான் இந்த குறளினுடைய பொருள். இப்போது இந்த குறளை மீண்டும் பார்ப்போமா? இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Let those with the gift of words speak with a clear knowledge. After ascertaining the appropriateness of the time. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.